ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். வணக்கம், நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எதிராக புதிய குற்றச்சாட்டுகளுடன் அறிக்கை, ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தயாரிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ராஜபக்ச அரசாங்கம் தீர்ப்பு தராது, பேராயர் மல்கம் ரஞ்சித் தெரிவிப்பு. வடக்கு கடற் தொழிலாளர்களின் பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்க வேண்டும், யாழில் மைத்திரிபால வலியுறுத்தல். பிரித்தானிய மகாராணி எலிசபெத்திற்கு கொரோனா தொற்று, தனிமைப்படுத்தலில் இருப்பதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தகவல். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு, பதக்கப்பட்டியலில் நோர்வே முதலிடம். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சேல் பெச்லெட்டின் 17 பக்க அறிக்கையில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக முன்னெப்போதும் இல்லாத புதிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஆணையாளரின் அறிக்கை மீது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வில் எதிர்வரும் மார்ச் மாதம் 3 தேதி விவாதம் நடத்தப்படவுள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சேல் பெச்லெட்டின் அறிக்கையானது கடந்த திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக கொழும்பிலுள்ள வெளிவிவகார அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த அதிகாரிகள் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான அரசாங்கத்தின் அவதானிப்புகள் மற்றும் விளக்கங்களை ஜெனீவா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பியுள்ளனர். சர்வதேச தரத்திற்கேற்ப பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்கம் தவறியதாகவும் நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ள திருத்தங்கள் குறித்து ஐநா மனித உரிமை பேரவை மகிழ்ச்சி அடையவில்லை எனவும் ஆணையாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் பலமுறை உறுதியளித்த போதிலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்பதில் ஐநா மனித உரிமை பேரவை அதிருப்தி அடைந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயமானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் வரி சலுகையை ஸ்ரீலங்காவிற்கு வழங்கும் விடயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. GSP பிளஸ் வரிச்சலுகையை தற்காலிகமாக திரும்பப் பெறுவது தொடர்பான தீர்மானம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரது ஸ்ரீலங்கா தொடர்பான அறிக்கையில் கடந்த 2019 ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விடயங்களும் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் முயற்சியினால் இந்த விடயம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸை சந்திப்பதற்காக வத்திகானுக்கு செல்லவுள்ள பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை பின்னர் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவைக்கும் விஜயம் செய்யவுள்ளார். ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தலையீடுகளின்றி சுயாதீனமாக செயற்பட வேண்டுமென ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முதல் முறையாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக முன்வைத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோரை கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுவித்த போது சட்டமா அதிபர் விமர்சனத்துக்குள்ளாகியிருந்தார். முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு எதிராக 855 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை நிரூபிக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் கூறியிருந்தார். February 28 ஆரம்பமாகும் ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வில் ஸ்ரீலங்கா தொடர்பில் வாக்கெடுப்பு எதுவும் இடம்பெறாது என்ற போதிலும் இந்த ஆண்டு செப்டம்பரில் ஸ்ரீலங்கா தொடர்பில் கொண்டுவரப்படவுள்ள மற்றொரு தீர்மானத்திற்கான முன்னோடியாக இந்த சந்திப்பு அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தென்னிலங்கை சிங்கள கடம்போக்குவாதிகள் தமிழ் தேசியவாதத்தை சிதைப்பதற்கு முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக வடமாகாண முன்னாள் விவசாய அமைச்சர் க. சிவனேசன் தெரிவித்துள்ளார். பல தமிழீழத்தின் தேசியத்தின் பிறர் பல கட்சிகள் பசில் ராஜபக்சவால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய தமிழ் தேசியத்தின் பிறர் அவரால் பல கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அங்கே இருந்து பணத்தை கொடுத்து பல கட்சிகளை உருவாக்குகின்றார். ஏன் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், எங்களுடைய தேசியத்தை துப்புநூறாக உடைக்க வேண்டும், இவர்கள் ஒன்றாக கூடாது. இவர்கள் ஒன்றாகுவாக இருந்தால், வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் ஒன்றாகுவாக இருந்தால், இன்று சர்வதேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய ஆதரவுகள் அல்லது நாங்கள் இந்தியாவுடன் அல்லது இந்தியாவுடைய
பழைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துவிடக் கூடாது என்பதிலே மிக முனைப்பாக செயற்படுகின்றது இந்த தேசிய இந்த சிங்கள தேசியவாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒருபோதும் எங்களை ஒற்றுமைப்பட விட மாட்டார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். புலிகள் இயக்கம் பல தியாகங்களை செய்திருந்தாலும் கூட அதில் 75% இயக்கங்களுக்கு பணம் வழங்குவது என்று பதில் ராஜபக்ச என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கின்ற விடுதலை புலிகளிலே இருந்து சென்றிருக்கின்ற குழுக்களாக பிரித்து நீங்கள் பார்க்கின்ற போது அதிலே இருக்கின்ற ஒரு 25% தான் உண்மையாக இன்றும் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். ஏனைய 75% குழுக்களும் இதனுடைய நிதியை வழங்குவார்கள் பசில் ராஜபக்ச என்பதை நன்றாக உணர்ந்தபடியாகத்தான் நான் கூறுகின்றேன். என்றால் இவர்களுடன் நாங்களும் மிக நெருக்கமாக இருந்திருக்கின்றோம். அவர்கள் என்ன நினைப்பார்கள், எப்படி எங்களை பயன்படுத்துவார்கள், எப்படி இந்த தேசியத்தை உடைப்பார்கள், எப்படி இவர்கள் ஒரு தமிழ் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தமிழ் பிரதேசம் உருவாகக்கூடாது என்பதிலேயும் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுவிடக்கூடாது என்பதிலேயும் எவ்வளவு முனைப்பாக இருக்கின்றார்கள் என்பதை நான் நன்றுடன் தான் கூறுகின்றேன். கோட்டா மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்காது என்பதாலேயே ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரிலேனும் நீதி வழங்குமாறு தாம் கோரிக்கை விடுப்பதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள தங்களது போராட்டத்திற்கு பொதுமக்களும் ஆதரவு வழங்கினால் மாத்திரமே பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டி ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் சரணடைந்தும் கையளித்தும் கைது செய்யப்பட்ட நிலையிலும் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை மீட்டு தருமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் நீதிக்கான போராட்டங்கள் தொடர்கின்றன. எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமக்கான நீதியை வழங்காது என வெளிப்படையாக தெரிவித்து வரும் அந்த மக்கள் தற்போது சர்வதேசத்தின் பக்கம் திரும்பி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் இன்றுடன் தமது போராட்டத்தின் 5 வருடங்களை நிறைவு செய்து 6வது வருடத்திலும் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இதற்கமைய இன்றைய தினம் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் ஆர்ப்பாட்டம் நடத்திய வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக பேரணி ஒன்றை ஆரம்பித்து டிப்போ சந்தையில் நிறைவு செய்துள்ளனர். இதன் போது கருத்து வெளியிட்ட வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர் அமைப்பின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா இறுதிக்கட்ட யுத்தத்தில் மரணித்த தமது உறவினர்கள் தொடர்பில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் எமது போராட்டம் 5 வருடத்தை பூர்த்தி செய்து 6வது ஆண்டிலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் 22/2017 கிளிநொச்சி கந்தசாமி கோயிலில் ஆரம்பிக்கின்ற இந்த போராட்டம் படிப்படியாக மற்ற மாவட்டங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் எமது உறவுகள் யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு தாமாகவே சரணடைந்தும் கையளிக்கப்பட்டும் விசாரணைக்கென கூட்டிச் செல்லப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களாகிய நீங்கள் எம்முடன் கைகோர்த்து இந்த தமிழர்களுக்கான ஒரு தீர்வை பெறுவதற்கு உதவி செய்யுங்கள். அல்லாவிட்டால் இரவோடு இரவாக வேப்பமரம் அரசமரமாகும் போது உங்கள் வீடு வேறு யாரோ வீடாகாமல் இருப்பதற்காக நீங்கள் எங்களுடன் கைகோருங்கள். ஏனென்றால் குட்ட குட்ட குனிபவனும் அடையன் குனிய குனிய குட்டுபவனும் அடையன் என்ற நிலை மாறி நாங்கள் நிமிந்து நிற்போம். தமிழருக்கான உரிமையை பெறும் வரை, தமிழருக்கு காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான நீதியை பெறும் வரை எமது போராட்டம் தொடரும். எமக்குரிய நீதியை உங்களின் ஒத்துழைப்புடன் பெற விரும்புகின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தற்போதைய அரசாங்கமும் சட்டமா அதிபர் திணைக்களமும் நீதி வழங்கும் என எதிர்பார்க்க முடியாது என கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சி தாண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து ஆணைக்குழு அறிக்கைகளையும் மீளாய்வு செய்ததன் பின்னர் தேசிய கத்தோலிக்க தொடர்பாடல் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட புத்தகத்தின் மெய்நிகர் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ලංකාවේ කොළඹ නගරයේ මඩකලපුවේ සිදුවෙච්ච ත්‍රස්ත ප්‍රහාරය ஸ்ரீலங்காவில் அடுத்து ஆட்சி அமைக்கும் அரசாங்கமாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதியை நிலைநாட்டும் என்பதே தனது ஒரே நம்பிக்கையாகும் என கொழும்பு பேராயர் கார்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூறியுள்ளார். கடந்த 2019 நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளை பாதுகாத்து ஊக்குவிப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் அதனை நகைச்சுவையாக மாற்றியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.
தற்போதுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் உயிர்த்தனாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் தமக்கு வழங்கிய வாக்குறுதிகள் இதனையும் நிறைவேற்றவில்லை எனவும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்தனாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று சுமார் 3 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள சாட்சிகளை அரசாங்கமும் சட்டமா அதிபரும் மறைத்து வைத்து நீதியை வழங்காமல் இழுத்தடித்து வருவதாகவும் கொழும்பு பேராயர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய அரசாங்கத்தோடு பேச்சு நடத்தி தீர்வை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட மாநாடு இன்று மாலை கரவட்டி கொலின்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். வடமாகாணத்துக்கு அதிக கூடிய சேவை செய்த ஜனாதிபதி நானே. 2015 ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு அதிகளவில் வாக்களித்தது வடக்கு மாகாண மக்கள் என்பதை நான் மறக்கவில்லை. வடக்கு மாகாண மக்கள் 95% வாக்குகளை எனக்கு வழங்கியிருந்தார்கள். அன்றிருந்து இன்று வரை நான் வடக்கு மக்களுக்கு நன்றி கடன்பட்டவனாகவே இருக்கின்றேன். என்ன, நீங்கள் ஜனாதிபதியாக ஆக்கிய அந்த கஷ்டமான காலத்திலிருந்து உங்களை நான் என்னுடைய உள்ளத்தில் வைத்துள்ளேன். என்னுடைய 5 வருட காலத்தில் இந்த வடமாகாண மக்களுக்கு நான் பல அபிவிருத்திகளை செய்துள்ளேன். கோடிக்கணக்கான நிதிகளை ஒதுக்கி அபிவிருத்திகளை செய்துள்ளேன். அதற்கு பின்னர்தான் ஏனைய அரசியல் தலைமைகளுக்கு வடக்கு கிழக்கு மக்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. நாட்டில் பொருளாதார பிரச்சினை வலுவடைந்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. விவசாயத்துக்கு தேவையான உரம் இல்லாமல் போயுள்ளது. இதனால் நாம் கவலையடைந்துள்ளோம். என்னுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கவில்லை. வேலைவாய்ப்பு பிரச்சனை மற்றும் பொருளாதார பிரச்சனை இருக்கவில்லை. விலைவாசிகளும் குறைவாகவே காணப்பட்டன. நான் தமிழ் சிங்களம் முஸ்லீம் என இனவேதமின்றி ஓர் நல்லிணக்கத்துடன் செயற்பட்டிருந்தேன். நாட்டின் அனைத்து மாகாண மக்களையும் ஒன்று திரட்டி இனமத வேதமின்றி செயற்பட அழைக்கின்றேன். வெளிநாட்டு தலைவர்களின் நிதியுதவியை என்னால் பெற முடியும். வடக்கு கடத்தொழிலாளர்களின் பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை தொடர்பில் அரசாங்கத்துக்குள் இருந்தும் நாங்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றோம். இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வடக்கு மாகாண கடத்தொழிலாளருக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது அரசாங்கத்தின் கடமையாகும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கோரி நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் கையெழுத்து போராட்டத்தின் ஓர் அங்கமாக இன்றைய தினம் அம்பாறை மாவட்டத்தில் பல இடங்களில் கையெழுத்து வேட்டை நடைபெற்றது. காரைதீவு, பொதுச்சந்தை மற்றும் கல்முனை பகுதியில் குறித்த கையெழுத்து போராட்டமானது இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணி ஏற்பாட்டில் இடம்பெற்றது. காரைதீவு பொதுச்சந்தை கரையில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் காரைதீவு தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயசலில் தலைமை தாங்கியதுடன் கல்முனையில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிபர் முன்னணி துணைச் செயலாளர் ஆ. நிதான்சன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதன்போது அம்பாறை மாவட்ட கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தா. கலையரசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப. அரியநேத்திரன், ஞா. ஸ்ரீநேசன், கல்முனை மாநகர முதல்வர் சிரேஸ்த சட்டத்தரணி ஏ. எம். ரஹீப், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தி. சரவணபவன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் ஹென்றி மகேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் தற்போதுள்ள உறுதியான பங்காளித்துவத்தை மேலும் பலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் விரும்புவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை ஸ்தாபித்ததன் 65வது ஆண்டு நிறைவும் இந்த முக்கியமான தருணத்தில் ரஷ்யாவிற்கும் ரஷ்ய மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை ஸ்தாபித்ததன் 65வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டினுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலையான நட்புறவு மற்றும் துடிப்பான உறவுகள் சேத்திரன் மிக்கவையாகவும் மற்றும் பரஸ்பரம் திருப்தி அளிக்கும் ஒன்றாக உள்ளதாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து செழித்து வருகின்றன எனவும் கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு உறவுகளில் இந்த வரலாற்று மைல்கல்லை நினைவுகூரும் அதே வேளை அந்த உறவுகளை மேலும் பலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் ரஷ்யாவுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவதற்கு விரும்புவதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறியுள்ளார். இரண்டு நாடுகளுக்கிடையே தற்போதுள்ள உறுதியான கூட்டாண்மையை மக்களின் முன்னேற்றத்திற்காக எதிர்வரும் ஆண்டுகளில் புதிய மற்றும் விரிவான ஒத்துழைப்பின் பகுதிகளாக விரிவுபடுத்துவதற்கும்
ஜனாதிபதி தனது விருப்பத்தை வெளியிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதியின் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் தனிப்பட்ட நல்வாழ்வுக்காகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எதிராக புதிய குற்றச்சாட்டுகளுடன் அறிக்கை, ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தயாரிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ராஜபக்ச அரசாங்கம் தீர்வு தராது, பேராயர் மல்கம் ரஞ்சித் தெரிவிப்பு. வடக்கு கடற் தொழிலாளர்களின் பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்க வேண்டும், யாழில் மைத்திரிபால வலியுறுத்தல். பிரித்தானிய மகாராணி எலிசபெத்திற்கு கொரோனா தொற்று, தனிமைப்படுத்தலில் இருப்பதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தகவல். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு, பதக்கப்பட்டியலில் நோர்வே முதலிடம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.